வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரோப்ளாக்ஸ் தான் ஆட போகிறோம். ரோப்ளாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெரிஸ் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காமெடியான கேம்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். இந்த கேம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி வந்து லைக் ஷேர்லாம் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஸ்கூல் லீவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா வந்து உங்களுக்கு இத்தனை நாள் லீவ் கிடைச்சிச்சு, அதனால் லைக் ஷேர் பண்ணிங்கன்னா இப்போ வர எக்ஸாம்லாம் நல்ல மார்க் எடுப்பீங்க. ஸோ மறக்காம வந்து லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஏங்க யாருங்க இவனுங்க, பார்க்க ஜாம்பி மாதிரி இருக்கானுங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டு இருக்கணும் பாருங்களா, வாந்தியத்துன்னு இருக்கான். இவன்ட்டு போய் யாருன்னு கேட்கலாம் அவனுங்க. என்னது, இந்த தியேட்டரில் ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் இருக்க ஜாம்பிலாம் உயிரோடு வந்துருச்சான். ஆனால் பாவத்தோட ஏங்க இப்போ புரியுதுங்க, எதுக்கு வந்து ஜாம்பி வந்து அட்டில் தூக்கிட்டு வாந்தியத்துட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. அதுலேயும் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்துட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவன் தாங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. அவன் தாங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு, எதுக்கு வந்தான் எதுக்கு வாந்தி எடுத்தான்னு அவனுக்கே தெரியாமல் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் தீப்பொறி வருது, அதில் மாட்டிக்காமல் போவோம். ஏங்க இங்கே பாருங்களேன் கதையா, ஸ்ட்ரெயிட்டாக வாந்தி எடுத்துகிட்டு இருக்கான் பாருங்களேன். அடா பாவி, எப்படா இந்தமாரி வித்தியாச வித்தியாசமாக வாந்தி அடிக்கிறீங்க. சரி ஓகேடா, உங்கள் இஷ்டம்டா. ஓகே அங்கே பாருங்களேன், ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வாந்தி எடுத்துருக்கான். என்னதுடா இது, கெட்டு அவுட்டு, லீவு கெட்டு அவுட்டு, என்ன இருக்கும் தெரில. சரி விடுங்க, நம்ம அவுட் ஆயிடலாம், பக் அடிச்சு நினைக்கிறேன். ஓகே மறுபடியும் வருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வழக்கமாக ஜாம்பி படத்தில் வந்து கடிச்சா தான் நம்ம வந்து ஜாம்பியாக மாறுவோம், ஆனால் இதில் மட்டும்தான் வாந்தி பட்டுச்சுன்னா நம்ம ஜாம்பியாக மாறுறோம். என்னடா புது கதையால இருக்கு, இவனுங்களாச்சும் புதுசாக ஒரு கதை எடுக்கிறாங்கன்னு பெருமைப்படுறதா, இல்லைனா இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுறதான்னு ஒன்றுமே புரியல எனக்கு. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்து ஒழுங்காக தப்பிப்போம். ஃபஸ்ட்டு பேசி பேசியே நம்ம வந்து கீழே விழுந்துருவோம், ஏன்னா அதில் நான் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டு, கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாகவும் ஆடுவோம். டே தம்பி, இந்த மாதிரி இடத்துல நீ கண்டிப்பாக சொதப்பிடுவே, இதை தாண்டுனா நீ தாண்டா கெத்து. ஓகேவா, மறக்காமல் எப்படியோ தாண்டிடு. நானும் தாண்டுது ரொம்ப பேரமே, ஆடா பாவி ரொம்ப பேரமையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம்னு வந்தேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மண்டையை வந்து பிச்சுக்கிட்டான். ஏண்டா டே தம்பி, ஏண்டா. ஓகே வாங்க மறுபடியும் போகலாம், இந்த தடவை நான் எப்படியாவது தாண்டிடுவேன், ஏன்னா நான் போன தடவை கிட்டத்தட்ட தாண்டிட்டேன். ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தாண்டிட வேண்டியதா, எப்போ தாண்டி வச்சிடா. எங்கள் வாந்தி எத்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு போகிறாங்களா வாந்தி. ஆடா பாவிகளா, உங்களுக்கு இதான் வேலையாடா, வாந்தி எடுத்து எனக்கு ட்ராப்பு கொடுக்குறானுங்க. என்னது, இங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, ஒருவேளை வாந்தியாக இருக்குமோ. ஏய் என்ன இது, எம்மாடாய் என்னடா இது, இது ஒரு கை வந்து நம்ம இழுத்துட்டு போயிடுச்சு. ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சர்ப்ரைஸு சர்ப்ரைஸுன்னானுங்க, அப்போவே நான் சுதாரிச்சிருக்கணும். டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு டனல் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும், அதை ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா இங்கே ஒரு டனல் ஓப்பன் ஆகும் அப்படின்றான். சீச்சி சாரி, வெண்ட்டு ஓப்பன் ஆகும் அப்படின்றான். ஸோ டனலுக்குள்ளே வந்தாச்சு, கீழே வந்தாச்சு, இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும் நானுங்க. ஆனால் அந்த சுவிட்சு தான் எங்கே இருக்குன்னு தெரில. இவன் பாருங்களேன் படுத்துக்கினே வாந்தி எடுத்துகிட்டு இருக்கான். டேய் யாரா நீங்களா, உங்களுக்கு வாந்தி நிற்கவே நிற்காதா, இல்லைனா வாயில் ஏதாவது ஆசிட் வச்சு தூப்பிடுறீங்களா கூட தெரிய மாட்டேங்குது நானுக்கு. சரி ஓகே, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க, நான் தப்பிச்சா போதேன் எனக்கு. இப்போ நம்ம வந்து மேலே போயிட்டு அந்த வெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓப்பன் ஆகிருக்கா இல்லைனா ஓப்பன் ஆகலையா அப்படின்னு செக் பண்ணலாம். இந்த திருட்டு பையன் சொன்ன மாதிரியே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். என்னடா ஏதோ ஃபேன் ஓடுது. ஆடா பாவி, அந்த ஃப்ளூவெண்ட்டாக போயிடலான்னு பார்த்தங்க, அப்படியே கண்டினியூவாக நிற்காமல் போயிடலான்னு பார்த்தேன். பட் ரெண்டாவது ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிக்கிட்டேன். ஈஸ் ஓகே, ஆடாப்பா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபேன்ல சிக்கிட்டேங்களா. ஈஸ் ஓகே, ஈஸ் ஓகே. ஓகே வாங்க மறுபடியும் போகலாம், பார்த்து. ஓகே ஃபஸ்ட்டு ஃபேன் தாண்டியாச்சு, ரெண்டாவது ஃபேன் தாண்டியாச்சு, மூணாவது எப்போ எப்படி நாலாவது ஃபேனையும் தாண்டியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெண்டுக்குள்ளே போகலாம். இங்கே போயிட்டு இப்போ நம்ம கடை போகிறோம், ஏன்டா ஸ்டார்டிங் வந்த இடத்துக்கு போயிட போகிறோம், அதை நினச்ச வர பயமாக இருக்கு. ஏங்க இங்கே பாருங்களா, எவ்வளோ பெரிய வாந்தி, வாந்தி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மிதக்குது, ஒரு மனுஷன் வந்து செத்து கிடக்குறான். ஏன்டா டே
போயும் போயும் இங்கேடா சாகணும், ஏண்டா போ, அவன் தண்ணியில் மூழ்கி செத்துருக்கான், இந்த ரெண்டு பேர் தாங்க வாந்தியில் மூழ்கி செத்துருக்கானுங்க. டே யூ ஆர் ரியலி கிரேட்ரா. அவனுங்க வர அங்கே மூணு பேர் நின்று வாந்தி எடுத்துகிட்டு என்னை கூப்பிட்டுருக்கானுங்க, வா வந்து அந்த வாந்தியில் நில்லு, வாந்தியில் நில்லுன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வாந்திலேயே ட்ராப் ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க, கீழே பாருங்கள், வாந்தி எடுத்து லைன் லைனாக போட்டு வச்சுருக்கானுங்க. ரொம்ப நல்லா வருவீங்கடா, ரொம்ப நல்லா வருவீங்கடா. என்ன பிளானிங்கு, என்ன பிளானிங்கு, பிளானிங் மட்டும் இல்லைங்க, பயங்கரமான டீம் ஒர்க்கும் தான் கூட. ஏன்னா சேர்ந்து சேர்ந்து வாந்திடுறானு, ஒருத்தம் மட்டும் இல்லை சேர்ந்து பிளானிங்கோட பண்ணுறாங்கயா, பயங்கரமான ஆளுங்க நீங்கள். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வென்ட்டு, ஏண்டா டேய் என்னடா அந்த கேமில் வென்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது. சரி இப்போ நம்ம வந்து இந்த வென்ட்டுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். சீரம்போடா என்னடா கீழே தள்ளி விட்டாங்க, ஏதோ ஒன்று உடம்புக்கு டேமேஜ் ஆகலையே, அது இருக்கும் சந்தோஷம். ஏங்க எவனோ ஒருத்த வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் தூங்கிட்டு இருக்கான் போல், அதை படுத்து பாப்கார்ன் வந்து சாப்பிட்டு தூங்கிட்டான் போல், படம் முகப்படம் போலியே அதை வந்து படுத்து தூங்கிட்டான். ஆனால் சில பேர் வந்து தூங்குறதுக்குன்னே தேட்டருக்கு வருவானுங்க, ஒரு வேளை இவன் அந்த டைப்பாக இருப்பானோ, இருக்கலாம், யாருக்கு தெரியும், இருந்தாலும் இருக்கலாம். ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே இப்போ வந்து இந்த பாப்கார்னை வந்து தாண்டி போயிடுவோம், கடைசி பாப்கார்னு, எஸ் ஒரு வழியா தாண்டி வச்சு. எங்க எவ்வளோ பெரிய வாந்தி பாருங்களா, டிசைனாக போட்டு வச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல பயங்கரமான டீம் ஒர்க்காக தாங்க இருக்கணும், ஒருத்தனால இந்த வாந்தியை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்திருக்கவே முடியாது, எடுத்திருக்கவே முடியாது. என்னடா அது தொங்கிக்கினே ஒருத்தன் தாங்க எடுத்திருக்கான், அட பாவி நீ ரியலி கிரேட்டரா. ஏங்க எனக்கு தெரிஞ்சு இவன் தான் வந்து வாந்தி எடுக்கிற ஜாம்பி எல்லாருக்கும் தலைவன் நினைக்கிறேன், ஏன்னா எவ்வளோ பெரிய வாந்தி டிசைனாக எடுத்து வச்சுருக்கான். இனிமேல் கூப்பிட்டுருக்கானுங்க, வா என் வாந்தியை வந்து பாரு, வா என் வாந்தியை வந்து பாருன்ட்டு. நாய் நீங்களே பார்த்துக்கோங்க, போகலாம், கடுப்பேத்துறாங்க நம்மளை உட்காந்துட்டு. என்னடா ஏதோ ஒரு படத்துக்குள்ளே வந்திருக்கோம், இது என்ன படம், இது கெட் அவுட் ஆஃப் மை ஃபார்மு. ஏன்டா டே நானாடா இங்கே வந்தேன், மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு, நீங்களே என்னை உள்ளே கூப்பிட்டுட்டு தெட்டு அவுட்டுன்றீங்க பார்த்தீங்களா, உங்களுக்குலாம் மனசாட்சி கொஞ்சமாச்சு இருக்காடா, என்னை உள்ளே இழுத்து போட்டு கெட்டு அவுட்டு மை ஃபார்மா, அதுவும் மை ஃபார்மா, வாழலடா வெளியே போகடா, கடுப்பேற்றுறீங்க வந்து. இவனுங்க என்ன உள்ளே கூட்டு போட்டு ஏதோ நான் வந்த மாதிரி பேசுகிறாங்க. ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி சாப்டரில் வர பலூன் வந்திருக்கு, வாங்க இதை ஃபாலோ பண்ணி போகலாம். எங்கே கூட்டு போகுது தெரியலையே, சரி போய் தான் பார்ப்போம். யூ வில் நெவர் ஃபைண்ட் யுவர் வே அவுட். என்னடா இப்படி சொல்கிறீங்க, ஹாய் மாளிகை மாளிகா மாளிகாவா யாருன்னு தெரில, ஏதோ ஒன்று ஏங்க வழி கண்டு பூச்சிங்களா இல்லையா நீங்கள், அவங்களுக்கே வழி தெரியாமல் தான் வெயிட் பண்ணுறாங்க போல். சரி இப்போ நம்ம வந்து வழி கண்டு பூச்சி அப்படியே மாஸ்க் கட்டலாம், எங்கே இருக்கடா வழி, அங்கே வந்து க்ளோஸு, இதுவும் க்ளோஸு, அடாடா அடாடா அடா ஒரே அசியாகவும் வச்சுக்குமார். சரி இந்த வழியே போகலாம், ஏங்க வழி கண்டு பூச்சிட்டேன் வாங்க, இங்கே போய் பார்ப்போம் ஓகேங்களா, இங்கே வழி இருக்குன்னு நினைக்கிறேன், கண்டுபிடிச்சாச்சு. ஏங்க என்னங்க என்னை ஃபாலோ பண்ணல, ஒரு வேளை அவங்க நினச்சிருப்பாங்க இவனா நூப்பு ட்ரெஸ் போட்டிருக்கான், இவனுக்கெல்லாம் வழி தெரிய போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு போயிட்டாங்களோ. சரி ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று பண்ணு போட்டோம், நம்ம வந்து ஸ்டைலாக போவோம், ஸ்டைலாய் ஏண்டா அடி ஸ்டைலுன்னு சொல்லி ஒரு செகண்ட் ஆகலடா, அதுக்குள்ளே வாயில் வந்து கச்சி விட்டான் பார்த்தீங்களா அவன், மண்டப்பையன் மண்டப்பையன் மண்டப்பையன். சரி ஓகே இப்போ வந்து சைடாகவே போவோம், ஏன்னா அங்கேருந்து வரதான் தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் இது கப்பிக்கா போயிட்டு நம்ம வந்து இப்படி சைடாக போயிட்டு அப்படியே வந்து என்ட்ரன்ஸில் போய் தப்பிச்சு வேண்டியதான். சீரண்டா தம்பி இவன் வேறு வெடிகொண்டே வேங்கையா என்னை துரத்திக்கிட்டு இருக்கானே, இந்த மாதிரிலாம் துரத்திங்கன்னா நான் எங்கடா போவேன். சரி இங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்ப்பு, அப்படி ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, அதே பார்த்து சூப்பர்ரா, முதல் முறையாக ஒரு அடி கூட வாங்காமல் உன்னை அப்படியே தாண்டிடுறேன் டி, அப்படியே இதையும் தாண்டிடுறா, ரொம்ப பெருமையாக இருக்கும்டா, அப்பா தாண்டிட்டாங்க, நம்ம மானத்தை காப்பாற்றிட்டான் நண்பர்களே, நம்ம மானத்தை காப்பாற்றிட்டான் நண்பர்களே. இது என்னடா சாவி கேட்குறானுங்க, இந்த சாவிக்கு இப்போ நான் எங்கே போவேன், ஒரு வேளை இந்த வீட்டுக்குள்ளே இருக்குமா, இருங்க போய் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஹலோ எஸ்கூஸ் மீ, ஹலோ எஸ்கூஸ் மீ, என்ன எவனை கதவு திறக்க மாட்டான், ஒரு வேளை இங்கே எங்கேயாவது ஆ இருக்குது இருக்குது இருக்குது. ஓகே இங்கே ஒரு சாவி கிடச்சிருக்கு, இப்போ இந்த சாவி கொண்டு போயிட்டு இந்த கதவு திறந்துட வேண்டியதான். ஹலோ ஓபன் த டோர், திறக்கடா டோரை, என்ன திறக்க மாட்டான் டே, திறக்கடா, ஓ அது மேலே போய் நிற்கணுமாங்க, ஸோ நீங்களும் ஆடும்போது அந்த சாவி மேலே போய் நில்லுங்க, அப்புறம் என்னடா திறக்க திறக்கலன்னு வெயிட் பண்ணிருக்காதுங்க, திறக்காது ஓகேங்களா, நீ நின்றா தான் திறக்கும். ஏய் இவங்க நான் கூட பயந்துட்டேங்க ஒரு செகண்டு, ஏன்னா வந்து இந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, நான் அழுத்தி முடித்து 10 செகண்ட் ஆயிடுச்சு ஓப்பனே ஆகல, நான் கூட என்னடா பக் ஆகிடுச்சோன்னு பயந்துட்டேன், ஒன்றும் பக்குக்கெலாம் ஒன்றும் ஆகலை. ஆனா பாவி மறுபடியும் நம்மளை ஏதோ ஒரு படத்துக்கு கூட்டு போயிருக்கானுங்க, இப்போ என்ன படம்டா, என்ன படம் தெரில, என்னது நீ இப்போ மூவியை விட்டு வெளியே வந்துட்ட,
ஆனா இங்க வந்து லேசர் இருக்கும் பாத்துறானுங்க. ஓ படத்து விட்டு வெளிய வந்துட்டோம், இப்ப நம்ம ஒரு லேசர்ல மாட்டிட்டோமா? டேய் என்னடா இது, எங்க அந்த பெரிய பெரிய போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் திருடன் தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லேசர் வச்சு தேடுவாங்களே, அந்த மாதிரி தேடுறானுங்க. என்ன ஏண்டா டேய், நானா குற்றமாட பண்ணி போட்டேன், நானே சிவனேன்னு இருந்தேன். ஐயோ நானே சிவனேன்னு இருந்தேன், என்னை இவனுங்களா படத்துக்குள்ள இழுத்து போட்டு, அதுவும் நானா வந்த மாரி கெட்டு அவுட்டு ஃபார்ம்னு சொல்லிட்டு, இப்ப வந்து ஏதோ நான் குற்றம் பண்ணிட்ட மாரி இது பண்றானுங்க. நான் அதாவது தேட்டர் ஸ்கிரீனை கிழிச்சு உள்ள போன மாரி என்னை வந்து தேடுறானுங்க. ஏண்டா நியாயமா இருக்காடா. சரி இப்ப கட்சின்னு வருது, ஏங்க இன்னொரு வெண்ட் வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல அந்த வெண்ட்டு. சரி ஓகே நம்ம வந்து இந்த வழியாக போவோம், இங்கே இன்னொரு வழி போகுது, ஒருவேளை இங்கே தான் அந்த வெண்ட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கவுத்து போட்டாங்கடா, அதுக்குள்ளே கவுத்து போட்டாங்கடா. ஏங்க இப்போ நான் மறுபடியும் லிவர் அழுத்தணுமா இல்லைனா அழுத்த தேவையில்லையா? இப்போ எனக்கு அதுவே டவுட்டாக இருக்குது. சரி வாங்க மறுபடியும் அழுத்தி போ சேஃப்டிக்கு. டேய் தம்பியே ஒரே பக்கெட் போது அதை அழுத்தி கிழித்தி இருக்கு அழுத்தியாச்சு, ஏன்னா ஆல்ரெடி நான் எதிராக ஆயிருக்கு அந்த மாதிரி நினச்சேன்டா. சரி இந்த தடவை மேலே ஏற முடியலனா நான் என்னால் எதுவும் பண்ண முடியாது, செக் பண்ணி பார்ப்போம். பக்குன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா கீழே இருந்தால் தான் மேலே ஏற முடியும். பட் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெண்ட்டோட கதவு வந்து மேல் பக்கமாக போயிடுச்சு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, டேய் ப்ளீஸ்ரா, டேய் ஏறுற மாதிரி பண்ணி விட்ருங்கடா, எதுவும் சொல்ல வரான். அது சுவிட்சு டே அதான் ஆல்ரெடி பண்ணி அவ்வா ஏட்டங்க, இது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்க. இது பாக்ஸை போட்டேன் நடுவில், காத்திருந்தாலே நான் போக மாட்டேன், இதில் வந்து பாக்ஸை போட நான் எங்கிட்டு போகிறது? சரி ஓகே மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஏங்க அந்த பாக்ஸ் மேலே குச்சா செத்துடுறவங்க, அடாடாடாடா அப்படி வர ஒன்று இருக்கா? நான் என்னமோ அந்த பாக்ஸ் நம்மளை தள்ள செய்யணும்னு நினச்சேன், ஆக்சுவலி இந்த பாக்ஸ் தள்ள மட்டும் செய்யலை, நம்மளை வந்து இது பண்ணு அவுட் ஆகி விட்டுருது. சரி ரைட் பார்த்தேன் பார்த்தேன், சரி சைடில் போ சைடில் போ, ஹோல்டிங் ஹோல்டிங் ஹோல்டிங், எவ்வளோ நல்ல வேலைடா சாமி, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே இப்போ அப்படியே இந்த சைடு போவோம், ஹோல்டின் 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 ஹோல்டின். ஓகே இந்த பாக்ஸ் தாண்டோடனே அப்படிக்கா இருக்க சைடு போனோம், ஹோல்டின் 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 ஹோல்டின். ஓகே இப்போ மறுபடியும் இந்த பாக்ஸ் போட்டோம், போனோடனே இப்போ இப்படிக்கா போனோம். ஓகே இப்படிக்கா போயிடுச்சு. ஏங்க பேக்ரவுண்டில் லைட்டாக தடபுட தடபுட சத்தம் கேட்டால் மன்னிச்சவங்க, ஏன்னா வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஓகே மாரி ஹாப்பி, ஒரு வாரம் ஸ்கூல் லீவ் விட்ருவாங்களோ, மழை வேற போயிதா? உங்கள் லக்கு நண்பர்களே, உங்களோட லக்கு நண்பர்களே. ஓகே சரி இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வண்டி கொடுத்துருக்கானுங்க, இந்த வண்டியில் தான் இப்போ நம்ம தப்பிக்க போகிறோம் நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம அந்த தேட்டரை விட்டு டோட்டலாக வெளியே வந்தாச்சு, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வச்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஏண்டாடி வீட்டுக்கு போகும்போது ரோடு இருந்தால் பரவாயில்ல, அதனால சைடில் இங்கே பாருங்களேன், இது ரோடாடா, இது இது ரோடான்னு கேட்குறேன். கண்ட்ரி ஃப்ளோ மண்டையில் மசாலா இருக்கிறவன் எப்படி ரோடு போடுவானா? இடியாட்டி இடியாட்டி. ஏங்க வந்தாச்சுங்க, வின்னருங்க, போடுங்க வேற லெவலுங்க. சரி ஓகே இதுனா அந்த சின்சனம் படத்தில் வரும் பார்த்தீங்களா, அந்த ஏதோ ஒரு படங்க அந்த காட்டுவாசி கூட சண்டை போடுவாங்களே, அதில் வந்து எல்லோரும் அந்தமாரி பேக்கில் ஓடுவானுங்க பார்த்தீங்களா, கூட்டமாக ஓடியில அடிச்சு போடுவாங்களே, அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கா? டேய் ஏன்டா சிரிப்பேத்துறீங்க? சரி ஓகேங்க இதோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த கேமில் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, மறக்காமல் பார்த்துட்டு இருக்க பெல்லைக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து பார்த்துட்டீங்கன்னு உங்களுக்கு வந்து வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பாய் ஃப்ரம் விடிஜி, பாய் 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 பாய், மறக்காமல் வந்து லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க, பாய் பாய். ஒரு வழியாக முடித்தாச்சுரா.